நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444466 இந்த ஆண்டு மட்டுமல்ல எப்போதும் வேண்டாம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த ஆண்டு மட்டுமல்ல எப்போதும் வேண்டாம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வேண்டாம் நீட் தேர்வை எதிர்த்து வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு நான் எனது சொந்த கிராமமான அங்கனூரில் உள்ளூர் பொதுமக்களுடன் மாணவ மாணவியருடன் பள்ளி குழந்தைகளுடன் உழைக்கும் பெண்களுடன் இணைந்து வாசலிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறேன் இந்த ஆண்டு மட்டுமல்ல எப்போதும் வேண்டாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வேண்டாம் நுழைவுத் தேர்வை நீட் தேர்வை முற்றாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் நீட் தேர்வால் தங்கை அனிதா உட்பட பல பேர் பலியாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பிற மாநிலங்களில் கூட நீட் தேர்வு மன அழுத்தத்தை கொடுத்ததன் விளைவாக பல மாணவர்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது கொரோனா நெருக்கடி நம்மை சூழ்ந்துள்ள நிலையில் உயிர் பலி அதிகரித்து வரும் சூழலில் சமூக பரவல் தொற்று சதவிகிதம் கூடி வரும் சூழலில் மத்திய அரசு பிடிவாதமாக நீட் தேர்வையும் ஜேஇஇ தேர்வையும் நடத்தியே தீர்வோம் என்று முடிவெடுத்திருப்பது அதில் உறுதியாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது எதற்காக இந்த பிடிவாதம் என்று தெரியவில்லை குறைந்தபட்சம் இந்த கொரோனா நெருக்கடியை காரணம் காட்டியாவது இந்த ஆண்டு நீட் தேர்வு இல்லை ஜிஇ தேர்வு இல்லை என்ற முடிவை மோடி அரசு எடுக்கும் என்று ஜனநாயக சக்திகள் பரவலாக நம்பியிருந்தனர் ஆனால் யாருக்கு கொரோனா தொற்று பரவினாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எவ்வளவு வேகமாக சமூக பரவல் நிகழ்ந்தாலும் அதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை என்கிற அலட்சியமான ஒரு போக்கில் மோடி அரசு இந்த விவகாரத்தில் பிடிவாதமாக இருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது சில அமைப்புகள் சில கட்சிகள் இந்த ஆண்டு மட்டும் தள்ளி வைக்கலாம் தவிர்க்கலாம் கொரோனா நெருக்கடி என்று சொல்லுகிறார்கள் கொரோனா நெருக்கடி என்பது இந்த ஆண்டு மட்டுமல்ல இன்னும் சில ஆண்டுகள் நீடிக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கிறது ஏதோ ஓரிரு மாதங்களில் இவையெல்லாம் சரியாகிவிடும் என்பதைப் போல சிலர் கருதுகிறார்கள் அப்படி இது ஒரு முடிவுக்கு விரைவில் வராது என்பதுதான் மருத்துவ வல்லுநர்கள் கூறுவது உலக சுகாதார நிறுவனம் கூறுவது ஆகும் எனவே கொரோனாவை காரணம் காட்டி இந்த ஆண்டுக்கு தவிர்க்கலாம் என்ற கோரிக்கையை விட எப்போதுமே நீட் தேர்வு வேண்டாம் 12 வகுப்பில் எடுக்கிற மதிப்பெண்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது நீட் தேர்வு அறிமுகப்படுத்தியதிலிருந்து எனவே 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதுவதை விட 2 ஆண்டுகளும் நீட் தேர்வுக்கு பயிற்சி எடுத்தாலே போதுமானது என்கிற உளவியல் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டு வருகிறது இதனால் பள்ளிக்கூடங்களை நம்பியிருப்பதை விட பயிற்சி நிறுவனங்களை நம்பியிருக்கக்கூடிய ஒரு போக்கு அதிகரித்திருக்கிறது இதற்கான ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் பிரைவேட் டியூஷன் சென்டர்ஸ் இதை நம்பியிருக்கக்கூடிய நிலைதான் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது எந்த வகையிலும் நியாயமானதல்ல இதுவெல்லாம் மோடி அரசுக்கு தெரியாததல்ல வேண்டுமென்றே அவர்கள் திட்டமிட்டு இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது எனவே மறுபடியும் சொல்லுகிறோம் இந்த ஆண்டு மட்டுமல்ல எப்போதும் வேண்டாம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வேண்டாம் நீட் தேர்வை முற்றாக கைவிட வேண்டும் இது மாணவர்களுக்கு கிராமப்புற உழைக்கும் மக்களுக்கு நேர் எதிரானது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி